பிரியமானவர்களே, டிவைன் பிளெஸ்ஸிங் சென்டர் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலையும் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்கப் போகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். நம்மை நினைத்த தெய்வம், நம்மை விசாரிக்கிற தெய்வம், நம் மீது அக்கறையுள்ள தெய்வம், நம் மீது பாசமுள்ள தெய்வம், நேசமுள்ள தெய்வம், அவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் யாவரும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கப் போகிறோம். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதா சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடிருப்பதா சந்தோஷமாயிருங்க. ஒரு விசை பாடுவோம், என்னதான் நேர்ந்தாலும், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை அழைத்த தெய்வம் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை அழைத்த தேவன் நம்மோடிருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இனி தீங்கை காண்பதில்லை, ஒருவரும் எதிர்ப்பதில்லை, இனி தீங்கை காண்பதில்லை, ஒருவனும் எதிர்ப்பதில்லை. இரத்தத்தால் உன்னை மூடிடுவா, எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கிடுவா, இரத்தத்தால் நம்மை மூடிடுவா, எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கிடுவா.
கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் அளித்திடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் அளித்திடுவார். இரத்தத்தால் உன்னை மூடிடுவார், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கிடுவார். இரத்தத்தால் நம்மை மூடிடுவார், எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கிடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் அளித்திடுவார். துதியின் ஆடை ஊற்றப்படும், சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும். துதியின் ஆவி ஊற்றப்படும், சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடும், வானத்தை திறப்பார் உனக்காக. குறைவுகள் எல்லாம் நிறைவாகிடும், வானத்தை திறப்பார் உனக்காக. கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் அளித்திடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் அளித்திடுவார். இரட்டிப்பான நன்மை அளித்திடுவார், இந்த ஆண்டை மகிழ்ச்சி ஆக்கிடுவார். இரட்டிப்பான நன்மை அளித்திடுவார், இந்த ஆண்டை மகிழ்ச்சி ஆக்கிடுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் அளித்திடுவார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. வைகரையில் உமக்காக வழி மேல் வீவை காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. ஆட்சி செய்யும் ஆளுநர் நீதானையா, உம்மையன்றி வேறு ஒரு செல்வமில்லையே. நீதானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீதானையா. ஆட்சி செய்யும் ஆளுநர்
நீதானையா? உம்மையன்றி வேறு ஒரு செல்வமில்லையே. நீதானே எனது உரிமை சொத்து, எனக்குரிய பங்கும் நீதானையா? வைகரையில் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. என்றவம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். என்றவம் கேட்டு பதில் தாரும், பெருமூச்சை பார்த்து மனம் இறங்கும். வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வைகரையில் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. காலை நேரம் உமக்காக வழி மேல் விழி வைத்து காத்திருக்கிறேன் இறைவா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நம்மையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். உமை இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை தினந்தோறும் புதிதாயிருக்கும் அவை தினந்தோறும் புதிதாயிருக்கும் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா ஐயா உன்மேலே விழுந்ததையா ஐயா உன்மேலே விழுந்ததையா நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை தினந்தோறும் புதிதாயிருக்கும் அவை தினந்தோறும் புதிதாயிருக்கும் அவை தினந்தோறும் புதிதாயிருக்கும் அவை தினந்தோறும் புதிதாயிருக்கும் அல்லேலூயா நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் 1 சாமுவேல் 1:2 நான் வாசிக்கிறேன் அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெனினாள் பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை இங்கே 1 சாமுவேல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஒரு துக்க சம்பவம் ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அன்னாள் என்கின்ற பெண்மணி வாழ்க்கையில் பல ஆண்டுகள் அவள் நினைத்த காரியங்கள் நடக்கவில்லை பல வருடங்கள் அவள் எதிர்பார்த்த நன்மை அவளுக்கு கிடைக்கவில்லை ஒருத்தி ஆசீர்வாதமாக இருக்கிறாள் மற்றொருத்தி துக்கத்தோடு இருக்கிறாள் ஒருத்தி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறாள் ஒருத்தி பிள்ளை இல்லாமல் துக்கத்தோடு இருக்கிறாள் ஒருத்தியுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது ஒருத்தியுடைய தேவைகள் சந்திக்கப்படவே இல்லை அந்த சூழ்நிலையில்தான் அன்னாள் 1 சாமுவேல் புஸ்தகம் எழுதப்படுகிறது அழகாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் 1 சாமுவேல் 1:2 வாசிக்கும்போது அன்னாள் பெனினாள் அன்னாள் என்பதற்கு அர்த்தம் கிருபை பெற்றவள் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் கிருபை இல்லை கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது கிருபை என்று வாசிக்கிறோம் கிருபை நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிருபை கிடைத்தவுடன் பாவத்தை மேற்கொள்வதற்குரிய வல்லமை கிடைத்தது இங்கு அன்னாளுடைய பெயரிலே ஒரு கிருபை இருந்தது ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் கிருபை என்கின்ற பெயரில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை சாமுவேலின் புஸ்தகம் இதில் அநேக காரியங்களை வாசிப்போம் ஆனால் ஒரு அன்னாள் அவள் நிமித்தமாக தான் இந்த சாமுவேல் புஸ்தகமே உருவாக்கப்பட்டுள்ளது ஒரு அன்னாள் அன்று ஜபிக்கவில்லை என்றால் ஒரு அன்னாள் ஆண்டவுடைய சமூகத்தில் போய் கதறவில்லை என்றால் ஒரு அன்னாள் ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்து விண்ணப்பம் பண்ணவில்லை என்றால் ஒரு அன்னாள் ஆண்டவுடைய பாதத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றவில்லை என்றால் சாமுவேல் புஸ்தகம் இன்று வேதத்தில் இருக்குமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு 1 சாமுவேல் 2 சாமுவேல்லாம் வாசிக்கிறோம் அதை படிக்கும்போது அநேக சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் காரணம் என்ன ஒரு அன்னால் பண்ணின ஜபம் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சரித்திரத்தை எழுத அவர் ஆசையா உள்ளார் நீங்கள் ஜபிக்கும் போது நீங்கள் துதிக்கும் போது ஆண்டவரை உயர்த்தும் போது அவரை நம்பும் போது
ஆண்டவர் உங்களுக்கும் இப்படி ஒரு வரலாறு எழுது அவர் காத்திருக்கிறார். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் போது எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கின்ற சோபிம் எண்ணப்பட்ட ராமதாயீம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயீமினாகிய சூப்புக்கு பிறந்த தேகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கோ பிள்ளை இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளை கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கத்தரின் ஆசாரினாக ஏலியின் 2 குமாரராகிய ஒப்பினியும் பினகாசும் இறந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள். கத்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தி அவளை துக்கப்படுத்தும்படி அவனை மிகவும் விஷ்ணப்படுத்தினாள். இங்க வாசிக்கிறோம், அன்னாளுக்கு மிகுந்த துக்கம், அன்னாளுடைய வாழ்க்கையில மிகுந்த துக்கம். ஆனா இந்த துக்கம் அவளுடைய வாழ்க்கையை ரொம்ப வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது. இந்த துக்கத்தை அவளால் என்ன செய்தாலும் போக்க முடியவில்லை. ஏனென்றால் கணவன் அதிகமாய் நேசிக்கிறார், 10 பிள்ளைகளை விட அதிகமாய் நேசிக்கிறார், இன்னொரு மனைவியை விட அதிகமாய் நேசிக்கிறாள் அன்னாளை. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வெறுமை, அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி, அன்னாளுடைய வாழ்க்கையில துக்கம், அன்னாளுடைய வாழ்க்கையில அந்த இடத்தை எவ்வளவுதான் மனிதர்கள் நேசித்தாலும் அந்த இடத்தை எந்த மனிதர்களாலும் அதை நிரப்ப முடியவில்லை. அன்னால் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுகிறாள், அன்னால் ஒவ்வொரு நாளும் விசனப்படுகிறாள். அன்னாலை ஒவ்வொரு நாளும் அந்த என்ன பண்றாங்கன்னா அவளுடைய சக்காலத்தை கேலி கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பார்த்தல என் பிள்ளை, பார்த்தல கடவுள் கொடுத்திருக்கிறார், பார்த்தல உனக்கு என்ன இருக்கு, நீ செத்து போனா இதோட உன் கதை முடிஞ்சு போயிடும், இப்படிலாம் பல வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் அன்னால் துக்கத்தோடு இருக்கிறாள். 7 வசனம் வாசிக்கும் போது அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவளை மனம் மடிவாக்குவாள், அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்க வருஷம் வருஷம் ஆலயத்துல போகும் போதெல்லாம் கிண்டல், நீ எதுக்கு வர, எவ்வளவு பலி செலுத்துற, உன்ன கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, எத்தனையோ விதமான பேச்சுக்களை அங்க அவளுடைய சக்காலத்தி பேசுகிறாள். வருஷந்தோறும் அழறா, வருஷந்தோறும் அழறா. ஒவ்வொரு வருஷமும் சீலோவுக்கு போவாங்க, சீலோவுக்கு போவாங்க, வருவாங்க, அழுது கொண்டே இருக்கிறாள். சீலோ என்பதற்கு இலை பாருகிற ஒரு இடம், இலை பாருதல். சீலோவுக்கு போனா இலை பாருதல் கிடைக்கும். ஆனால் அன்னாளுக்கு அங்க இலை பாருதல் கிடைக்கவில்லை. இலை பாருதல் கிடைக்கும் தான் போனாங்க, கிடைக்கல, பலி செலுத்துறாங்க, அழறாங்க, வீட்டுக்கு வராங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அன்னாளுக்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கும், ஒரு கேள்வி வந்திருக்கும், எப்பொழுது என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கும், எப்பொழுது இந்த வாழ்க்கை என்னை இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறும், எப்பொழுது எனக்கு இந்த பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் அன்னாளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து 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 அன்னாள் புலம்பிக் கொண்டே இருந்திருப்பாள். ஆனால் மறுபடியும் அடுத்த வருஷம் வரும்பொழுது அன்னாள் எப்போதும் செய்வதை செய்யாமல் இந்த தடவை ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்கிறாள். வருஷந்தோறும் வருவார்கள், வருஷந்தோறும் பலியிடுவார்கள், அழுவாள், புறப்பட்டு போவாள். இதுதான் அவளுடைய வாழ்க்கையில் தொடர்கதையாய் இருந்தது. ஆனால் இந்த வருஷமோ அவள் வரும்பொழுது அவள் நேராக என்ன பண்றான்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவள் கதறுகிறவளாய் இருந்தாள். 1 சாமுவேல் 1:1-5 எல்கானா அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:7 பெனினாளுக்கும் அன்னாளுக்கும் நடக்கிற ஒரு சம்பவம். 3 அதே 1 சாமுவேல் 1:10 வாசிக்கும் போது அன்னாலும் கத்தரும் அவள் விண்ணப்பம் செய்கிறாள், ஆண்டவருடைய சமூகத்துல விண்ணப்பம் செய்கிறாள், அங்க கதறுகிறாள். ஆனா அங்க இருக்கிற பாஸ்டரால புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் யாவருக்கும் தெரிந்த சம்பவம், அவர் கேட்கிறார், நீ என்னம்மா குடிச்சிருக்கிறியா, வெறுத்திருக்கிறியாமா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கும் போது, அப்படி இல்லை ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ,
மன ரொம்ப வியாதனையோட இருக்கிற அப்போ பிரச்சனை எல்லாம் சொல்றா, எனக்கு குழந்தை இல்ல. அப்ப அவ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாள். 17 அதற்கு ஏலி, சமாதானத்துடைய போன் இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்டு உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அங்க பாஸ்டர் கிட்ட அந்த அம்மா டென்ஷன் ஆகல, கோவப்படல, நீ ஏன் என்ன தப்பா பேசுறீன்னு பேசல. அவ அதுக்கு பொறுமையா பதில் சொல்றா. அவ்வளவு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை. யார் சொல்றா? ஏலி. அவர் சொல்லும் போது சொல்றாரு, உன் விண்ணப்பத்தின்படியே ஆக கடவுது. 20 வரும்போது, சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி, வசனத்துல வாசிக்கிறோம். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் பிரச்சனையா இருக்கலாம், எத்தனை வருடங்கள் நீங்க ஆலயத்துக்கு போயிருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல எப்போது நீங்கள் விண்ணப்பம் பண்ணி, எப்போது பொருத்தனை பண்ணி, எப்போது ஜெபிக்கிறீர்களோ அப்போதே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நான் சொல்றேன், அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தது கர்த்தர் என்று அன்னாளுக்கு தெரியாது, ஆனால் அடைத்த கர்த்தரே அன்னைக்கு அன்னாளுடைய கர்ப்பத்தை அவர் திறந்து வைத்தார். அந்த தடையை ஆண்டவர் மாற்றினார். அவர் ஏன் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் என்பது நமக்கு தெரியல. ஏன் அன்னாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது என்று நம்மளால் யோசிக்க முடியாது. ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் அதை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அன்னாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளை தான் முதல் தீர்க்கதரிசி, சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி. ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்றேன், ஜெபத்தின் மூலமாக வருவது அது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, அது முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அன்னாள் ஆண்டவர் அன்னாளுக்கு பிள்ளை கொடுத்தார். அந்த பிள்ளையை எங்க கொண்டு வந்து விடுறாங்கன்னா, ஆலயத்துல விடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை, எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏய் முட்டாள், அறிவு கெட்டவளே, பல வருஷம் குழந்தை இல்லாம இப்பதான் உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை போய் நீ கடவுளுக்கு கொடுக்கிறியே, உனக்கு புத்தி இருக்கா, ஞானம் இருக்கா, அப்படிலாம் மனிதர்கள் பேசியிருப்பார்கள். ஆனா அன்னாளுக்கு தெரியும், கர்ப்பம் அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்கக்கூடிய ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை இல்லை, அநேக பிள்ளைகளை கொடுக்க அவர் வல்லவர் என்று தெரிந்து அன்னாள் ஏலியின் இடத்தில் என்ன பண்ணாலும் சாமுவேலை கொண்டு போய் ஆலயத்தில் வைத்தார். ஏலியுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் பேசல, ஆனால் சாமுவேலிடத்தில் கர்த்தர் பேசுகிறவராயிருந்தார். நீங்க ஜபத்தினால் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, அது உங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, அது தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, அது சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஜபம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜபம் ஆண்டவரோடு நம்மை இணைக்கும் ஏணி. ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அன்னால் ஜபம் பண்ணாங்க. அன்னால் அதுக்கப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அன்னால் அதை குறித்து நினைக்கவே இல்லை. நான் ஆண்டவர் சமூகத்துல போயிட்டேன், அவர் என்னோட பேசி இருக்கிறார், அவர் எனக்கு பிள்ளை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தருவார் என்ற விசுவாசம் அவருக்குள்ளாக வந்ததினால் அன்னால் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுடைய சக்காலத்து என்ன கிண்டல் பண்ணாலும் கவலைப்படாம போயிட்டு இருப்பாங்க. என்ன பேசினாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ளாக இருந்ததினால் அவள் தொடர்ந்து அவள் என்ன பண்றான்னா அடுத்த நிலைமைக்கு செல்கிறாள். பாட்டு பாடுறோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பாய், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் ஆற்றுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். இங்க அண்ணால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதைதான் அவங்க பாடியிருப்பாங்க. அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார்.
என்கின்ற நம்பிக்கை அன்னாளுக்கு இருந்தது. பல வருடங்கள் பிரச்சனை, எங்க எதனால பிரச்சனைன்னு அன்னாளுக்கு தெரியல. ஆனா பிரச்சனையை மாற்றக்கூடியவர் அதை மாற்றினார். ஏன் அடைத்தார், ஏன் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சில நேரம் நாம் என்ன பண்றோம்னா, நம்ம அழுது கொண்டு இருக்கிறோம், புலம்பிக் கொண்டே இருக்கிறோம், கஷ்டத்தோட இருக்கிறோம், வருத்தத்தோட இருக்கிறோம். உலகம் அது தவறாய் பேசி கொண்டிருக்கிறது. எத்தனை மருத்துவர்கிட்ட போனாலும் ஒன்றும் நடக்கலை, எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒன்றும் நடக்கலை. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாள் அன்னைக்கு வந்தது நிமித்தமாக கத்த சாமுவேலை கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற மாதிரி எத்தனையோ டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை, டெஸ்ட் டியூப் பேபி இருக்கு, இன்னைக்கு பிள்ளைலனா ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, எதனால குழந்தை பிறக்கலை. எத்தனையோ மருத்துவமனைகள் குழந்தைக்காக, குழந்தை பெற்று கொள்வதற்காக எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கிற இந்த காலத்துல நாம் வாழ்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக எதுவுமே இல்லை, மருத்துவமனை இல்லை. கடவுள் கொடுத்தால் பிள்ளை உண்டு, இல்லைனா இல்லை. பைபிள்ல வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம். அவர்தான் பிள்ளையை கொடுக்கிறவர், அவர்தான் புத்திர சுவீகாரத்தை கொடுக்கிறவர், பிள்ளை பெறுவதற்கு பலனை கொடுக்கிறவர் அவர்தான். எல்லாம் தெரியாம எத்தனையோ இடங்கள்ல ஓடி ஓடி நாம் முயற்சி பண்றோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும் போது ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்கேன் எடுக்க இல்ல, ரிப்போர்ட் பார்க்க ஆள் இல்ல, யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்க அன்னாளுக்கு ஆள் இல்ல. அழுகை மாத்திரம் தான் அன்னாளுடைய வாழ்க்கையில, துக்கம் மாத்திரம் தான் அன்னாளுடைய வாழ்க்கையில. ஆனால் வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் சென்றபோது, அவள் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அதற்கு பிற்பாடு அநேக பிள்ளைகளை பிச்சையெடுக்கிறாள் அன்னாள். ஆனால் முதல் பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுத்தாள், அவள் பொருத்தனை பண்ணினாள். அதற்கு முன்பாக அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் பல ஆண்டுகள் செய்யாததை அன்று ஆண்டவருடைய சமூகத்தில் போய் செய்தாள், ஆலயத்தில் போய் செய்தாள். ஆலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கத்தெல்லாம் ஊற்றுறாள். என்ன அவன் மற்றவங்களாம் பார்க்குறவங்களாம் அவள் குடிச்சிருக்கிறா, அந்த அளவுக்கு அவள் பிதட்டுகிறாள், உதடு அசைஞ்சிட்டே இருக்கு. பாஸ்டரால் புரிந்து கொள்ள முடியல, உங்களுடைய சூழ்நிலைகளை மனிதரால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அது கர்த்தரால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய சூழ்நிலை மனிதர்களுக்கு தெரியாது, உங்களுடைய பிரச்சனை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் ஆண்டவரால் எல்லாவற்றையும் அது புரிந்து கொள்ள முடியும். அவரிடத்தில் வந்து பாருங்கள், அவரிடத்தில் சொல்லி பாருங்கள், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள், அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் சில நேரம் நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா, கடவுள் தானே பூமியை ஆளுகிறான்னு சொல்றீங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நமக்கு உடனே செய்கிறதில்லை. சில காலங்கள் வரும்போது அவர் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அது குட்டி குழந்தையா இருக்கும்போது அழுதாலே நாம் பால் கொடுப்போம், அது அழுதாலே நாம் என்ன பண்ணுவோம், ஆகாரத்தை விட்டு விடுவோம். அது 5 வயசு வரும்போது அடுத்த சாப்பாடு தட்டுல போட்டு வச்சு கொஞ்சம் சாப்பிட கத்துக்கோ, நீ எடுத்து சாப்பிடுன்னு சொல்லுவோம். 10 வயசா வரும்போது அம்மா சாப்பாடு ஊட்டுனா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சோறு ஊட்டி விடுவோம், நீயே சாப்பிட்றா, வளர்ந்துட்ட பெரிய பையனாயிட்ட. இப்ப 20-25 வயசு ஆகும்போது பையன் வந்து அம்மா சோறு ஊட்டுனா ஊட்டுவோம், ரெண்டு போடுவோம், போடா எருமக்கடா வயசாகுது, இவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்ட, உனக்கு நான் இன்னும் சோறு ஊட்டி விடுமா என்று ஒரு மனுஷனே தன் பெற்ற பிள்ளைக்கே நாம் என்ன பண்ணுவோம், எதிர்பார்க்கும் போது கடவுளும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் கேட்க வேண்டும், என் பையன் என்கிட்ட வந்து நிற்கணும். எத்தனையோ மனிதர்களிடத்தில் போய் அநேக ஆலோசனை கேட்டு கேட்டு கேட்டு, எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் சென்று கேட்டு கேட்டு, ஒன்றும் நடக்கலை. எல்லாம் முடியாது என்று, எல்லாம் கைவிடப்பட்டது என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அங்கேதான் ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு வைக்கிறார். எல்லா மனிதர்களும் முடியாது 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 என்று முற்றுப்புள்ளி வைக்கும் போது அந்த எல்லா முற்றுப்புள்ளியையும் இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அன்னாளுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார், அன்னாளுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையில அவர் செய்தார், செய்து முடித்தார், நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அன்னாள் அவளுடைய பெயர்லேயே ஒரு கிருபை, ஆனா அந்த கிருபை வேலை செய்யல. இன்னைக்கு எத்தனையோ ஆசீர்வாதமான பெயர்கள் வைத்தாலும் அங்க ஒன்றும் நடக்க மாட்டுது.
ஆனால் என்னைக்கு அண்ணால் ஆண்டுடைய சமூகத்தில் போனாலோ அந்த அண்ணால் என்கின்ற பெயருக்கு கிருபையின் என்கின்ற அத்தருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. கிருபை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இலைப்பாறுதல் என்கின்ற அத்தம் சீலோ என்கின்ற ஊருக்கு சீலோவிலே அவளை பலி செலுத்தினார்கள். இலைப்பாறுதல் அங்க போய் கூட இலைப்பாறுதல் கிடைக்கல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது ஒரு இலைப்பாறுதல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், ஒரு நிறைவு, ஒரு வெற்றி. தோல்வியில் இருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அன்னாளுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. பிசாசு தீமை செய்ய நினைக்கலாம், அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று லூக்கா 11:10 வாசிக்கிறோம். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் எதிர்பார்க்கிறார், என் பையன் என்கிட்ட வரமாட்டானா? நம்ம பிள்ளை ஊர்ல இருக்கிறவங்க கிட்டலாம் எனக்கு பைக் வேணும், பைக் வேணும், பைக் வேணும்னு கேட்டுட்டு வந்தாலும் எப்போ அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடு கேட்கும்போது தான் தகப்பன் வாங்கி கொடுக்கிறார். அல்லது மற்ற காரியத்தை ஊர்ல அப்பா சொந்தக்காரங்க எல்லார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. கேட்க வேண்டியவரிடத்தில் கேளுங்கள். கேட்க வேண்டியவரிடத்தில் கேட்கும் போது அவர் கொடுக்க உங்களுக்கு வல்லவராயிருக்கிறார். நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். அன்பரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அண்ணாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர் எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீங்க அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறீங்க. நாங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீங்க, எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர் நீங்க, எங்களை தூக்கி எடுக்கிறவர் நீங்க, எங்களுக்கு தப்பு விக்கிறவர் நீங்க. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், அழுகைக்கு பதிலாக ஆனந்தத்தை கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல என்று வாசிக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். மனிதர் எங்களுடைய தோற்றங்களையும் எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய பணத்தையும் பொருளையும் எங்களுடைய அந்தஸ்தையும் ஆஸ்தியை பார்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்து அதற்கு காயத்தை கட்டி ஆறுதல் படுத்தி ஆட்சி தேற்றி எங்களை அரவணைக்கிறவராயிருக்கீங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிறவர் யாராக இருந்தாலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. மீட்பரற்று இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பரம் மறவாதே. ஆமேன்.